The Bible reading is taken from Luke chapter 19 verse 1 to 10. Luka 19 adhigaram 1 vasanam mudal 10 vasanam mudiye. Avar Erigovil pravesithu adin valiya nadandhu pogayil aayakkarirku thalaivanum aishwaryavanum irundha Sakayu ennappatta or manushan Yesu eppadi pattavaro endru avarai paarkka vagai thedinaan. அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகுயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வாஸ்கிமுடையாக தெரிந்துக்கப்பட்ட வேதப்பாடம் வாஸ்தாயிற்று.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் உமை தேடி வந்து உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நல்ல காலங்களை தந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் மனந்திரும் முதலும் மறுவாழ்வும் என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குவது மட்டுமல்ல, நாங்கள் உமக்கு ஏற்ற விதமாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திடணும். இந்த நாளிலும் சகையு ஆயக்காரருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் அந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி மறுவாழ்வு பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட்டு எங்களுடைய வழிகளை திருப்பி உங்களுடைய கரம் பற்றி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய மகிமையின் மாறாத பிரசன்னத்தை நாங்கள் பெற்று இந்த சமுதாயத்திற்கு உகந்தவர்களாக ஏற்றவர்களாக வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இந்நாளின் தியானம் எங்களை அவருக்கும் பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான திருச்சபை மக்களே, இந்த ஆண்டிலே மனம் திரும்புதலும் மறுவாழ்வும் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சகையு ஆயக்காரருடைய மனம் திரும்புதலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். லூக்கா 19 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சகியு என்ற பெயரின் பொருள் பரிசுத்தமானவர் அல்லது தூயவர் என்பது அந்த பெயரின் பொருளாகும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவரை பாவி என்று அழைத்தனர். அதற்கு காரணம் உண்டு. அவர் வரி வசூலிப்பவர்களின் தலைவனாக இருந்தார். எனவே அதிகமான வரிகளை மக்களிடத்திலிருந்து வசூலித்து ரோம அரசாங்கத்திற்கு பெரும்பகுதியை கொடுத்து அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற தாராளமான பணத்தினாலே பொருளினாலே செல்வமும் செல்வாக்கும் செழுமையும் பெற்றிருந்தவர். யூத மக்களை குறித்து அவர் ஒருபோதும் கவலைப்படுகிறவர் அல்ல. ரோம அரசாங்கத்தை பிரியப்படுத்த வேண்டும், அதிலே நல்ல அந்தஸ்தை பெற்று அதிகாரத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே மக்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தவர் அவரும் அவருக்கு கீழாக பணிபுரிந்த வரி வசூலிப்பவர்களும். எனவே இஸ்ரேல் மக்கள் அவரை யூதர்களின் விரோதி என்று மட்டுமல்ல துரோகி என்று வைத்திருந்தனர். எனவே அவர் பாவி என்ற ஒரு நிலைப்பாட்டிலே வைத்திருந்தனர். அவர்கள் ஒரு மனச்சாட்சி இல்லாமல் மக்களிடத்திலிருந்து பொருட்களை வாங்குபவர்கள். குறிப்பாக எருசலேமுக்கு செல்லும்போது எருகுவின் வழியாக செல்கின்ற வழியிலே அங்கு அவர்கள் அமர்ந்திருந்து அவரிடத்தில் வரி வசூலிப்பது வழக்கம். என்ன பொருட்களை கொண்டு வருகிறார்களோ அந்த பொருட்களில் முக்கியமானவர்களை அவர்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். குறிப்பாக ஒரு மூதாட்டி ஒருவர் ஒரு கூடை நிறைய திராட்சை பல வத்தல்களை அல்லது உலர்ந்த திராட்சை பழங்களை கொண்டு வருகிறார். அவரிடத்தில் ஒரு பெரும் பகுதியை கேட்கிறார்கள். அவர் கொடுக்க மறுத்த போது முழு கூடையும் மண்ணிலே தட்டி விடுகிறார்கள். இப்படி மனச்சாட்சி இல்லாத ஒரு ஈவு இரக்கமற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, எருசலேம் தேவாலயத்திற்கு குறிப்பாக பண்டிகை நாட்களிலே அங்கு ஆடுகளை அல்லது மாடுகளை விற்க செல்லும்போது அவர்கள் அதில் நேர்த்தியானவைகளை எடுத்துக்கொண்டு மெலிந்தவைகளையும் நோய்ந்தவைகளையும் அவருடைய கரத்திலே கொடுப்பது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு வழிப்பறிசெயர்களை போல செய்தபடியினால் அவரை பாவி என்றும் துரோகி என்றும் மக்கள் நினைத்தனர். ஆனால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அது மட்டுமல்ல அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்,
திரளான மக்கள் அவருக்கு பின் செல்லுகிறார்கள். அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் வசதி படைத்தவர், செல்வம் படைத்தவர், செல்வாக்கு நிறைந்தவர். எனவே ஆண்டவரை தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்ல விரும்பாமல் அவரை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் முனைப்புடன் செல்வதை பார்க்கிறோம். லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டரோ என்று பார்க்க வகை தேடினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. தேடி சென்ற ஒரு மனிதர் ஆண்டவரை தேடி சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். இப்படி உள்ளத்தின் வாஞ்சையை விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் அந்த அத்திமரத்திற்கு கீழே சென்றவுடனே சகைவே இறங்கி வா, உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னவுடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறார். முதலாவது அவரை தேடி செல்கிறார், ரெண்டாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மன மகிழ்ச்சியோடு அவரை ஏற்று அழைத்து செல்கிறார். கடைசியாக இறுதியாக அங்கே அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், ஆண்டவரே நான் என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இவனிடத்திலாவது அநியாயமாவது எதையாவது எடுத்துக்கொண்டால் அதை நாளத்து நேரம் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். யாத்திராகம் 22:1 ஒருவன் ஒரு ஆட்டை திருடினால் அதற்கு பதிலாக 4 ஆடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக மோசையினுடைய சமய நெறி சட்டம் குறிப்பிடுகிறது. எனவே அந்த சமய நெறி சட்டத்தை மனதில் கொண்டவராய் அந்த பாதிப்பை சரிப்படுத்துவதற்கு 4 மடங்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த பாவ அறிக்கையை அவர் முழுமையாக்குவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இப்படி வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், மனம் திரும்புவதின் வாயிலாக ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? இதுவரை அநியாயமாக எடுத்துக்கொண்டவர், அநியாயமாக பிடுங்கியவர், ஏழை எளிய மக்களை கஷ்டப்படுத்தியவர், ஏழை எளிய மக்களை மிக வறுமைக்கு தள்ளியவர். ஆனால் இன்றைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்னவென்றால் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் வைத்திருக்கிற சம்பத்தில் ஆஸ்தியில் பாதியை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன், அவர் மகிழ்ச்சியாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், அது மட்டும் அவள் தேவையில் சந்திக்கப்படட்டும் என்று சொல்கிறார். இன்னொன்று, நான் அநேகரிடத்தில் அநியாயமாக எடுத்திருக்கிறேன், அவர் மனசு நிச்சயமாக மனம் குளிர வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், என் மீது இருக்கின்ற வெறுப்பு கோபம் தணிய வேண்டும் என்று சொல்லி 4 மடங்கு திரும்ப கொடுக்க அவர் முன்னுறுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவருக்கு ஏராளமான பாதிப்புகள் உண்டு, நிச்சயமாக இழப்புகள் உண்டு. தன்னுடைய செல்வத்தையும் சம்பத்துகளையும் பெரும்பகுதி இழப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இவைகளை காட்டிலும் ரட்சிப்பு எனக்கு அவசியம், ஆண்டவர் எனக்கு அவசியம் என்றதை அவர் மனதிலே கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே கர்த்தருக்குள் அன்பான திருச்சபை மக்களே, சகேயு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடி சென்றார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, பாவ அறிக்கையை சரியாக செய்தது மட்டுமல்ல, அதை சரியாக நிறைவேற்றினார். அதன் வாயிலாக ஆண்டவர் சொல்கிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி சொல்கிறார். இவன் யூதர் அல்ல, யூதருக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் உள்ள துரோகி என்று அழைத்த அவர் எல்லாருக்கும் முன்பாக யூதர்களின் தகப்பனான அல்லது யூதர்களின் முன்னோடியான விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாமுக்கு மகன் என்ற அந்த உரிமையை பெறுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மறுவாழ்வு என்று சொன்னால் மிகாது. அன்பான அவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை தேடி செல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட தங்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அவரை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கை நம்மை அறியாமலே நாம் செய்கிறோம். அது மட்டுமல்ல, யாருக்கு நாம் இழப்பு ஏற்படுத்தினோமோ, யாருக்கு கஷ்டத்தை தொந்தரவை கொடுத்தோமோ, அவர்கள் சந்தோஷப்படுத்ததாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்கு பெரும்பங்களிப்பு அளிக்கிறோம். இதுதான் உண்மையான மனம் திரும்புதலும் மறுவாழ்வும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடித்து ஆண்டவருக்கு பயனுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரின் சாயலை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சகியுவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களுக்காக நன்றி. நாங்களும் அவரை போல சரியான வழியில் சென்று நம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையான மனம் திரும்புதலையும் மறுவாழ்வையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்சபை மக்கள் ஒருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த காலங்களிலே இந்திய தேசமானது பெரிய பேரழிவை சந்திக்கின்ற நிலையில் இருப்பதை அறிந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு சுகப்படுத்துவீராக. உடைய தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று சொன்ன வாக்கின்படி உடைய தழும்புகளாலே யாவரையும் குணப்படுத்துவீராக. உலகம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் சுகத்தை கட்டளையிடுவீராக. இதற்காக அரசுகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை தரட்டும். முன்னணியில் நின்று பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தெய்வீக பாதுகாப்பை தாரோம். அதன் வாயிலாக அவர்கள் எந்த பாதிப்பிற்கும் ஆளாகாதபடி நீர் அவளை பாதுகாத்து கொண்டு அவர்கள் சிறப்பாக பணி சேர்த்து தாரோம். ஆண்டவர் தாமே இந்த பெரிய பாதையிலிருந்து மாபெரும் விடுதலை தாரோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம்னால் ஆண்டவரே ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளின் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன்.